இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோம்னா உமன்கோயிலில் இருக்கிற மேங்குரூஸ் காடுக்கு தான் போகிறோம். இப்போ இங்கே மேங்குரூஸ் காடு எங்கே இருக்குன்னா உமன்கோயிலில் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஹாலிடே வேறு, இன்றைக்கி அதனால் அந்த ட்ரிப்புக்கு போடாச்சு. ஸோ இங்கே அங்கே அப்போ தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு அங்கே எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ நம்ம கூட யார் யார் வந்திருக்காங்கன்னா, ஸோ வயசில் வந்திருக்காப்புல, அதுக்கப்புறம் சாவல் வந்திருக்காப்புல, சரி மூணு பேர் தான் வந்து ட்ரிப்பு போட்டாச்சு ஆல்ரெடி. வேறு எங்கேயோ போகலான்னு பிளான் பண்ணியிருந்துச்சு. சாவல் இங்கே இருக்கா அங்கே சாவல் இங்கே இருக்காப்புல. வேறு எங்கேயோ பிளான் பண்ணியிருந்தோம், பட் எல்லாமே சொதப்பிடுச்சு. பட் இப்போ ஃபைனலாக இப்போ அங்கே தான் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு. பேக்சைடெலாம் இருக்குது பாரு, அப்படியே நிறையா அப்படியே இந்த சதுப்பு நிலக்காடுகள்லாம் இருக்குது ஃபுல்லாக, அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக பேக் சைடு ஃபுல்லாக. ஆனால் இங்கே வந்து ஃபிஷ்ஷிங்லாம் வந்து அலௌடு இல்லை பேக் சைடில். நிறைய குட்டி குட்டி மீன்லாம் நிறைய நிற்கிது வேறு. ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு குளிக்க முடியாது, சும்மா சில நிற்கலாம் வேணாம், டைம் பாஸ் வேணாம், அப்படி நிற்கலாம் வேணாம். ஈவினிங் டயத்தில் வந்தால் நல்லா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு, அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே நிறையா குட்டி குட்டி மீன்லாம் நிறையா நிற்கிது. இங்கே இந்த மீன் காமிக்கிறேன், ஓடுறது நிறைய தெரியுங்களா, ஃபுல்லாக மீன் தான். ஏன்னா என்னை பார்த்துட்டு ஓடுதுன்னு நினைக்கிறேன் மீன். என்ன என்னை பார்த்துட்டு எல்லாம் ஓடுதுமாப்பா, எல்லாம் வந்து வருது திங்கிற பார்ட்டியாக இருக்கு, எல்லாம் காலி பண்ணிடுறேன். ஆ, எல்லாம் குட்டி குட்டியாக நினைக்குது பாரு. அப்புறம் வளர இருந்தாடு பிடிச்சி எல்லாத்தையும் அரிச்சு அழிடுவோம். துபாயில் ஒரு சதுப்பு நிலக்காடா தட்டு தட்டு அப்படி எத்தி விடுறா, எத்தனை தான் வரும் தண்ணி இல்லை. வெயில் தான் வரும். சும்மா குட்டியோட பிடிச்ச என்ன பாறை வெளியே வராதா
என்ன மர்மடா இருக்கும், கள்ளிச்செடியா எடுக்கணும் மாப்பிள்ள. முதல்ல எல்லாம் துபாய்க்கு நீ வந்தோன்னா ஊற்றிக்கணும், போட்டு தள்ளியிருக்கணும். நம்ம ஊரில் வாய்க்கா வரப்புல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் இங்கே வந்து நம்ம தண்ணியெல்லாம் நிற்கிது, மனசு அப்படியே இதமாக இருக்குது. ஆனால் வேறு மாதிரி எதிர்பார்த்து வந்தோம், பரவாயில்ல, நல்லா இருக்கு. டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பரான இடம். ஃபிஷிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பெரிய மீன்லாம் இருக்காங்க. ஆ, செடிலாம் ஒன்றும் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊரில் அந்த என்ன மரம், அது பேர்லாம் முந்திரி, முந்திரி மரம் இப்படிதான் அடர்த்தி அடர்த்தியாக இருக்கும். ஓகே, மாப்பிள்ள வேற மீன் பிடிச்சிருக்கான் பாப்போம். நடக்கிற காரன் சொல்லிட்டு இது பிடிச்சிட்ட மாப்பிள்ள நீ இரு, காமி வரேன். என்ன செத்து போன மாதிரி கிடக்குது, நடிக்குது மாப்பிள்ள. என்ன மீனா தெரியல, ஆவாவுக்கு பேர் தெரியுது. இந்த வியூ சூப்பராக இருக்கு. பேக் சைடில் அப்படியே பார்த்தா அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கலாம் உங்களுக்கு. மாப்பிள்ளை இயேசுநாதர் வேறு மாதிரி நிற்கலாம். டேய் அண்ணா, மாப்பிள்ளை போச கொடுத்துட்ருக்காப்புல. ஒன்று கூட இதுக்கு முடியும் நம்ம பார்த்த மாதிரியே தெரியல. இந்த இந்த செடியாக இருக்கட்டும், இந்த செடி தான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இதில் போட்டிங்கெலாம் வந்துச்சுன்னு வச்சுக்க சூப்பராக இருக்குமா. போட்டில் டைரெக்டாக வந்து மீன் இறக்கிட்டுருக்காங்க, மலையிலேருந்து சொல்லிட்டு அப்படியே இறக்கிட்டுருக்காங்க. அப்படியே வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பக்கத்தில் எங்கேயாவது அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தா அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட மாப்பிள்ள தான் பேரம் பாஸ் சொல்லியிருக்கு. மாப்பிள்ளை தான் எல்லாத்துக்கும் வந்து சரியாக இருக்கும். சரி பார்ப்போம் அப்படியே பார்த்தா.
ஐஸ்ல போறாங்களா நமக்கு எனக்கு இது பண்ண தெரியுமா அந்த மீன் என்ன மீன் மணிக்கு வந்து இங்கே போகணும் சைக்கிளில் சூப்பராக இருக்கும் உங்களை.